அமெரிக்கன் ட்ரக்ஸ்டின் கேட்டார். இது சாய் கேமிங் ஸ்டுடியோ, நான் உங்கள் சாய். இந்த எபிசோடில் வந்து மறுபடியும் ஓவர் சைஸ் லோட், ஏன்னா இதுதான் கொஞ்சம் பே அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம் நீங்கள் உங்களுக்கு நாம உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ட்ரக்கியில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 49 டன் டோட வந்து இங்கே டெலிவர் பண்ணோம், அதே பிட்டுமனில். இந்த வாட்டியும் அங்கேருந்து ஒரு ஜாப் எடுக்கிறோம். என்னென்னா மைனிங், சாரி மில்லிங் மிஷின் 43 டன், இதுவும் வந்து ஹெவி வெயிட் ப்ளஸ் ஓவர் சைஸ் லோடு. டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சான் ரஃபேல் HSM மிஷினரி. எக்ஸ்பைரேட்டட் வந்து Tuesday 3:36 to Tuesday 10:16 PM. ஸோ இது மேக்ஸிமம் ஈவினிங் ஜாபாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ கரண்ட் டைமிங் பார்த்திங்கன்னா Tuesday 1:35 PM ஆகுது. ஸோ இன்றைக்கே கொண்டு போய் டெலிவர் பண்ணோம். ஜாப் இன்கம் வந்து $5,678. ரிமைனிங் டைம்ஸ் வந்து 8 hours இருக்குது, 8 hours 41 minutes இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா 3 hours தான், நம்ம மேக்ஸிமம் வந்து 3.5 hours நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ இது வந்து ஹெவி வெயிட் மறுபடியும், ஏன்னா இது வந்து பே வந்து அதிகமாக இருக்கனால நான் இப்போது ஏர்லி ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் சூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிக் மிஷினரி, ரொம்ப கஷ்டம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இன்றைக்கி யூஸ் பண்ணுற ட்ரக்கு வந்து கென்வொர்த். ஸோ எனக்கு ரொம்ப இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரக்கு, ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பாருங்கள், நல்லா ஒரு காம்பேக்டான ஒரு இன்டீரியர், இதுவும் சூப்பராக இருக்குது இந்த ட்ரக்கும். ஸோ இது இந்த மாதிரி ட்ரக்கை பார்க்கும்போது ஒரு பிக் பெரிய ட்ரக் ஓட்டுற மாதிரி, ஒரு இந்த மாதிரி இன்டீரியர் பார்க்கும்போது ஒரு பெரிய ட்ரக் ஓட்டுற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்குது. ஸோ இப்படி ஒரு டீசெண்டான இன்டீரியர். ஸோ ஒரு பெட்டு அழகாக டீசெண்டாக இருக்குது. ஓகே, லெட் ஸ்டார்ட் தி இன்ஜின். ஸோ ஃபியூயல் செக் பண்ணிக்கலாம், எந்த பக்கம் இருக்குது ஃபியூவலு. ஃபியூவல் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஃபுல் ஃபியூவலு. ஸோ ஏர் ப்ரெஷர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, ஆயில் டெம்பரேச்சர், ஃபியூயல் ஸ்பீட், க்ரூஸ் கண்ட்ரோல். இந்த ட்ரக்கில் தான் மேலே அழகாக ஸ்பீடுக்கு தனியாக ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க, க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். சில ட்ரக்கில் வெறும் க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் இருக்கும், சில ட்ரக்கில் வெறும் ஸ்பீடு மட்டும் இருக்கும். ஸோ இதில் கரெக்டாக ஸ்பேஸ் அழகாக விட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, மேப் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரக்கிலேருந்து திருப்பியும் நம்ம வந்து மோரோவர் வந்து நம்ம வந்த ரூட்லேயே தான், ஏன்னா நம்ம ஸ்டாக்டன்லேருந்து எடுத்த ரூட்லேயே தான் நம்ம இப்போது வரப்போகிறோம். ஸோ புது ரோடு எதுவுமே இல்லை, போன வாட்டி ட்ரைவ் பண்ண சேம் ரோடு தான், பட் இந்த பிட்டு மட்டும் புதுசாக இருக்கும். ஸோ ட்ரக்கியில் எதனா வந்து டிஸ்கவரபிள் எதனா இருந்துச்சுன்னா பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நோ, இங்கே எதுவும் டிஸ்கவரிச்சு இல்லை. இங்கே ஆக்சுவலாக சான் ரஃபேல் வந்து இங்கே இருக்குது, ஆனால் நம்ம ஆனால் சிட்டியோட அவுட்டர்லேயே நம்ம ட்ராப் பண்ணிட்டு போயிடும், ஏன்னா இங்கே தான் வந்து HMS மிஷினரி கம்பெனி இருக்குது. ஸோ மோரோவர் நம்ம உள்ளே போக மாட்டோம், இங்கே ஒரு டிஸ்கவரபிள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம டெலிவரி பண்ணிடலாம். இதுவும் ஒரு ஷார்ட் ஜேர்னி தான், 146 மைல். ஸோ வந்து இது கொஞ்சம் ட்ரிப்பு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ட்ரிப்பை நான் சூஸ் பண்ணேன். சரி வாங்க நம்ம கிளம்பலாம். பார்க்கிங் பிரேக், நியூட்ரல், ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. ஓகே,
வாவ் சவுண்டு, இன்ஜின் சவுண்ட் செமையா இருக்கு. டீசெண்டான ட்ரக்கு. மேபி இந்த ட்ரக்கு கூட நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன், ஏன்னா இதுவும் பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக காம்பேக்டாக அழகாக இருக்கு. தம்பி இரு, நான் பெரிய கார்கோ எடுத்துகிட்டு போகிறேன், நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன். போஸ்ட் கம்பத்தில் இடிச்சிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ரோடில் தான் ஓட்டுறது கஷ்டம், ஹைவேல ஈஸியாக ஓட்டிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் வந்து ஈல் அப்படின்ட்டு ஒரு சைன் இருக்குல்ல, ரெட் கலர் ப்ளஸ் ஒயிட் கலரில், அந்த ஈல்டுக்கு என்ன அர்த்தம்னா யார் வந்தாலும் இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு போங்கன்றது அந்த சைனோட ரீசனு. அதே மாதிரி வண்டி வந்துரு வருதான்ற பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். வண்டியோட இன்ஜின் சவுண்ட் செமையா இருக்கு. ஓகே, ஸோ நீங்க பாக்குற உங்களுக்கு வந்து இந்த கேம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து எனக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேம் பிளே கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ட்ரக்கு நீங்கள் நம்ம வாங்கலாம், எந்த ட்ரக்கு நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி நம்ம ட்ரைவ் பண்ணலான்றது கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இது நான் என்ஜாய் பண்ணுறதோட நீங்கள் என்ஜாய் பண்ணணும், நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த கேம் பிளே வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரக்கு எதுவோ இல்லை மாடல் ட்ரக் இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா இந்த சீரீஸ் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பீட் லிமிட் வந்து 55, ஆஸ் யூஷுவல் 49 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். இதுவும் ஒரு சின்ன ஷார்ட் ஜெர்னி தான். நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ வர தேர்ஸ்டே வந்து யூடாக் மேப் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது நியூஸ் பார்த்தேன், பார்த்தீங்கன்னா மேப் வந்து ரொம்ப பெருசு, ப்ளஸ் வந்து நிறைய விஷயம் அந்த மேப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ஸ்டே வந்த உடனே ஃபஸ்ட்டு அந்த டிஎல்சியை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்ட்டு நம்ம முடிஞ்சால் ஒரு யூடியூப் லைவ் பண்ணலாம். அப்படி லைவ் வேண்டான்னா நான் அதுக்கான வீடியோஸை நான் கரெக்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் மேப் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மேப் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்த உடனே அந்த மேப்பை பற்றியான ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறேன். தம்பி பார்த்து வா. பஸ்ஸு ரொம்ப ஸ்பீடாக போகுது.
என்ன தான் இன்ஜின் பிரேக் போட்டாலும் பின்னாடி வெயிட் இருக்கனால ஈஸியாக புஷ் பண்ணுது நம்மளை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இன்ஜின் வெயிட்ன்றது வேஸ்ட்டு தான், ஏன்னா வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஹெவி வெயிட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணுறது ஈஸியாக புஷ் பண்ணிடுது, அதனால தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இந்த வண்டி இப்போ ரியல் லைஃப்பில் ஓட்டும்போது இந்த மாதிரி அப் டவுன் ஹில்ல வந்து ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிரேக் அடிக்கக்கூடாது, அதே நேரத்தில் இன்ஜின் பிரேக் போட்டிருந்தாலும் அது ஈஸியாக புஷ் பண்ணுவோம், ஏன்னா ஃபுல்லாக ஹெவி வெயிட்டு. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். என்ன தான் இன்ஜின் பிரேக் போட்டாலும் டவுன் ஹில் வரும்போது அப்படியே நல்லா புஷ் பண்ணுது. ஸோ 50ல் வந்தோடனே க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுடுறேன். ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணியாச்சு. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்பீடை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரொம்ப ஸ்பீட் போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட் ஸ்பீடில் திரும்பிச்சு. அப்பா என்ன ஸ்பீடில் பார்த்து திரும்புற நீயே? பெரிய ட்ரக்கில் வச்சிருக்கும்போது பிரேக்கே அடிக்க முடியாது, இடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். தண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது டேரக்ட் எஸ் 11 வந்ததுக்கப்புறம் நான் அதே மாதிரி நான் வந்து 1.36 அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் ஃப்ளெஜ் டேரக்ட் எஸ் 11 டேரக்ட் எஸ் 11 விட போகிறாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து கிராஃபிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ கான்ட் வெயிட் டு சி 1.36 அப்டேட். சான் ஃப்ரான்சிஸ்கோ வெஸ்ட் 80. ஓ, இப்போ நம்ம ஹைவே 80ல் போயிட்டுருக்கோம். ஓ, ஹைவே 80ல் தான் இருக்கும். இப்படி போகிறது 5. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கவரபிள்ஸ் அன்லாக் பண்ணலாம், ஏன்னா இங்கே ஒரு வே இருக்குது போகிறதுக்கு. இப்படி போய் இப்படி வந்துடலாம், வந்துட்டு வந்து இது டிஸ்கவரபிள் எடுத்துகிட்டு இப்படி ஒரு சுற்றிட்டு கூட வரலாம். பட் வேணாம், ஏன்னா நம்ம வந்து ஹெவி வெயிட் ஓவர்லோட் அண்டு ஹெவி வெயிட் கார்கோ வச்சுருக்கோம். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம கம்பெனிக்கு போகிறதா பெஸ்ட்டு. சான் ரஃபேல் 1/2 மைல். ஆக்சுவலாக நம்ம இந்த எக்ஸிட் எடுக்கலாம், பட் வந்து இந்த எக்ஸிட் எடுத்தீங்கன்னா நம்ம கார்கோ டெலிவரி பண்ணுற கம்பெனி வந்து அந்த பக்கம் இருக்கனால இந்த எக்ஸிட் நம்ம எடுக்கல. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸிட்டு சான் ரஃபேலுக்கு. பிரேக் 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 தம்பி. ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜங்ஷனில் வரும்போது ரொம்ப உஷாராக வரணும். பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து திடீர்னு சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஏன்னா இது ஜங்ஷன்னால. ஆப்வியஸாக நம்ம வந்து ஹெவி வெயிட் கார்கோ வச்சுருக்கனால என்னால் டக்குன்னு ஸ்லோ பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஜங்ஷன்லலாம் பார்த்து போகணும். அதனால் இந்த ட்ரக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரக்கு நம்ம ட்ரைவ் பண்ணும்போது உண்மையாகவே ஒரு பெரிய ட்ரக் ஓட்டுற ஃபீல் வருது. அதே நேரத்தில் இன்ஜின் சவுண்டு எல்லாம் சூப்பராக இருக்குது.
மேபி இது இதுவாக கூட நம்ம ஃபஸ்ட் ட்ரக்காக இருக்கலாம். பட் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எந்த ட்ரக்கு வேணும்ன்ட்டு. எக்ஸிட் எடுக்க போகிறோம். நான் டவுன் ஹில்னால நான் என்ன தான் இன்ஜின் பிரேக் போட்டாலும் வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக மாட்டேங்குது, லைட்டாக தான் ஸ்லோவாகுது. வார்னிங், அதாவது வார்னிங் லைட் போட்டவுடனே அந்த கார் அங்கேயே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் போடாமல் இருந்தேன்னா அவன் பாட் ஃப்ரெண்டில் வந்துகிட்டே இருப்பான். ஜங்ஷன், ஸோ ஆப்போசிட்டில் ஜங்ஷன் வருதுன்னு அழகாக முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஹைவே 540. இப்போ எந்த ரோட்ல போய் ஜாயின் பண்றோம்னு தெரியல, பாக்குறேன் மேப்ல பார்த்தா தெரியும். 580. ஓகே, இது வந்து சுமார் ஒரு சின்ன ஹைவே தான். ரைட், ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வண்டி வரல. ஓ, ட்ரக் வருது, போகலாம். இந்த வண்டியில் டிராபேக் என்னென்னா, நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது இப்படி பார்க்கும்போது வெளியே அந்த பைப் ரொம்ப பெருசாக இருக்குது. கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த பக்கம் என்ன இருக்குன்றது பாதி வந்து அந்த பைப்பே வந்து ஸ்டாப் பண்ணிடுது. பார்க்குறத பாருங்களா, அது ஒரு டிராபேக் இந்த ட்ரக் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக நம்ம சான் ரஃபேல் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் அட்மினிஸ்ட்ரேஷன். சான் ரஃபேல் யுரேக்கா. ஓகே, மறுபடியும் ஜங்ஷன் எடுக்கிறோம். ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் லேனுக்கு போயிடலாம். இது ஒரு டவுன் ஹில் ஜங்ஷனு, ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த ஜங்ஷனில். நம்ம ஆப்வியஸாக வந்து ஹெவி வெயிட் வச்சுருக்கனால டவுன் ஹில்ல ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ நம்ம காஷியஸாக போனோன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடமா,
இல்லை டேம் நினைக்கிறேன். ஆமாம் டேம் நினைக்கிறேன் இது. வாவ் ஆக்சுவலாக நம்ம டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல ட்ராப் ஆஃப் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். செஷன் நடக்கிற இடம் இல்லை போல. நியூட்ரல் பார்க்கிங் பிரேக் 25 XP. இந்த இதுதான் பக்கத்துலேயே இருக்குது. ஆஹா இது எப்படி நான் பண்ண போகிறேன்? இங்கேயே வச்சுருக்காங்க. ரிவர்ஸ் கூட போக முடியாது நம்மளால். சரி ரிவர்ஸ் போய் பார்ப்போம். ரொம்ப ரிவர்ஸ் போனால் பின்னாடி ஓகே பார்த்தீங்களா டர்ன் ஆகுது. ஸோ இங்கேருந்து கரெக்டாக அலைன் பண்ணணும். எங்க இருக்குன்னு தெரியல ட்ரெய்லரு. ஓகே கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ட்ரக்கில் குறும்போது நம்ம வியூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ஆப்வியஸாக இந்த ட்ரக்கில் வந்து வியூ கம்மியாக இருக்குது. வெளியே பார்க்குற வியூ எல்லாம் கம்மியாக இருக்குது. அதுதான் இது வந்து ரெண்டாவது ட்ராபேக்கு. ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த பைப் வந்து பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது வந்து உள்ளே இருக்கும்போது வியூ ரொம்ப கம்மியாக இருக்குது பார்க்குறது. ரெண்டு ட்ராபேக் இருக்குது இந்த இதில், இந்த ட்ரக்கில். ஸோ பார்க்கிங் போட்டாச்சு, நியூட்ரல் வச்சாச்சு, லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு, இன்ஜின் ஆஃப் பண்ணுறேன். வெளியே வந்துட்டு டீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே 147 miles, டைம் டேக்கன் 5 hours 14 minutes. பார்த்தீங்களா நான் 3 hours வந்துடலான்னு பார்த்தேன், 3.5 hours. ஆனால் நம்ம ஆப்வியஸாக வந்து 5 hours 14 minutes எடுத்துருக்கோம். ஃபியூயல் கன்சியூம்டு வந்து 31.1 gallon யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 147 miles 5,330 டாலர் கொடுக்குறாங்க. 237 XP. ப்ரொஃபிஷியன்சி போனன்ஸ் level 2 நம்ம எடுத்ததுனால 99 ப்ளஸ் ஹை வேலி கார்கோ. போன வாட்டி மாதிரி ஹை வேலி கார்கோ ஸ்கில் ரேங்க் 1 வந்து 249. ஸோ டோட்டலாக வந்து 5,678 டாலர்ஸ் அண்ட் 304 XP. ஸோ அதில் 304 XP-னால நம்ம இப்போது level 3 ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸு சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த டைம் இந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து 100-200 kilometers தான் நம்ம டெலிவரி பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ level 1-னா 250 miles வரைக்கும் போகலாம். ஓ சாரி, டெலிவரி அப் டு 400 miles வரைக்கும் போகலாம். அப்படியே டபுள் ஆகுது. ப்ளஸ் வந்து ப்ளஸ் 5% ஹையர் ரிவார்ட் ஃபார் டெலிவரி டிஸ்டன்ஸ் லாங்கர் தென் 250 miles. இப்போ நம்ம 250 miles அதிகமாக போனால் ப்ளஸ் 5% நமக்கு எக்ஸ்ட்ரா பே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் 25% எக்ஸ்பிளைன் போனஸ் ஃபார் டெலிவரி டிஸ்டன்ஸ் லாங்கர் தென் 250 miles. எக்ஸ்பிளைன் போனஸ் நம்ம கிடைக்கிது, அதாவது எக்ஸ்பி நமக்கு வந்து ப்ளஸ் 25% ஏறுது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான டைம் லாங் டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து நான் அசரஸ் கார்கோவில் எதனா ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுலேயும் நமக்கு வந்து பே அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து கார்கோ வந்து டிஃப்ரெண்ட் கார்கோ யூஸ் பண்ணுறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்ளை. ஓகே மெயில் வந்திருக்கு, நான் பார்த்துருவோம். திருப்பியும் பேங்க் மெயில் அமைச்சிருக்காங்க.
எவ்வளோ தராங்க? ஓ இப்போ நமக்கு 400. ஓ மை காட் காய்ஸ், நமக்கு வந்து $100,000 கொடுத்துருந்தாங்க, இப்போ $400,000 வரைக்கும் நமக்கு லோன் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் 5,788 பர் டே நமக்கு வந்து பர் ஒரு நாளைக்கு 5,788 நம்ம பே பண்ணணும். ஸோ அது எந்த டைமிங்கில் வரும்னா noon 12 o'clock, அந்த டைமிங்கில் வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம அது சாரி noon 12 o'clock வந்து கரெக்டாக பேங்க்கில் நம்ம பேங்க்லேருந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா 100 சாரி அதாவது $100,000 $400,000 இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருங்க. மேபி நம்ம இந்த $400,000 எடுக்காமல் $100 ப்ளஸ் ஒரு $50 எடுத்தால் இதே வந்து 2,000-3,000 வந்துடும் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ட்ரக் வாங்குறதுக்கான டைம் இருக்குது. இப்போ நம்ம பேங்க்கில் பார்த்தீங்கன்னா $19,896 பேங்க்கில் நமக்கு அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஸோ மேபி நம்ம அடுத்த எபிசோடு வந்து ட்ரக் வாங்குகிற எபிசோடாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி எந்த ட்ரக் எடுக்கலாம், எந்த ட்ரக் வாங்கலான்றது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதன்படி நம்ம வாங்கலாம். மேபி பாசிபிலிட்டி நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ட்ரக் வாங்குகிற எபிசோடாகவும் இருக்கலாம். ஸோ சின்ன ஒரு மினி எபிசோடாக வைக்கிறேன். ஓகே கைஸ், பார்த்துருந்து உங்களுக்கு பார்த்தது இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் ட்விட்டர் பேஜையும் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவான நோட்டிஃபிகேஷன் அங்கேருந்து உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பி சேஃப், பத்திரமா இருங்க. பை கைஸ்.